நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். இலங்கையிலிருந்து கடத்தி வரப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் கடலில் வீசப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைகிறார். ஆனந்தன், விவரம் என்ன? திலகவதி, இன்று காலை வந்து இலங்கையிலிருந்து கடத்தல் தங்கம் கடத்தி வரப்பட இருக்கிறதாக இந்திய கடலோர காவல்படைக்கும் அதே போல மத்திய வருவாய் புலனாய்வுத்துறைக்கும் தகவல் கிடைச்சு, இதனால இவங்க இன்றைக்கு அதிகாலை 5 மணி முதலே மன்னார் உலகடா பகுதியில வந்து கூட்டு ரோந்து பணியில ஈடுபட்டு வந்தாங்க. அப்போது சந்தேகத்திற்கிடமா இந்த நாட்டுப்படகுல கடல் ராஜா என்ற நாட்டுப்படக சந்தேகத்திற்கிடமா பிடிச்ச மத்திய வருவாய் புலனாய்வுத்துறையில வந்து சோதனை செய்யறதுக்கு முன்னாடி, அதாவது படகு நிறுத்துறதுக்கு முன்னாடியே படகுல இருந்து ஒரு பெரிய பார்சல தூக்கி கடல்ல வீசியிருக்காங்க. இதனையடுத்து இந்திய கடலோர காவல்படையினர் வந்து படகை அந்த சுற்றி வளைச்சு அந்த நாட்டுப்படகையும் பறிமுதல் செஞ்சு அந்த படகுல இருந்த 2 பேர்த்தையும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த விசாரணையில என்ன தெரியுன்னா, சுமார் பல கோடி மதிப்பிலான, அதாவது 15 லிருந்து 20 கிலோ தங்கம் வந்து கடத்தி வரப்பட்டு அதிகாரிகளை பார்த்தோன்னா கடல்ல வீசப்பட்டதா தெரிய வருது. இந்நிலையில வந்து இந்திய கடலோர காவல்படையும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறையினர் தீவிரமாக கடல்ல இறங்கி அந்த தூக்கி வீசப்பட்ட கடல் தங்கத்தை வந்து தேடி வர்றாங்க. திலகவதி, இருந்தாலும் தனியார் வந்து கடல்ல மூழ்கி எடுக்கிற அந்த வீரர்களும் வந்து ஒரு 6க்கும் மேற்பட்டவர் வந்து நடுக்கடல்ல அந்த வீசப்பட்ட தங்கத்தை வந்து தேடி வர்றாங்க. திலகவதி, இப்போ இந்த கப்பல் யாருக்கு சொந்தமானது, இல்ல அந்த படகு யாருக்கு சொந்தமானது, அதுல கடத்தல ஈடுபட்ட கைது செய்யப்பட்ட 2 பேர் யாரு, அவங்களுடைய பின்னணி என்ன, முதல்கட்ட விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கானது? அதாவது கடத்தல ஈடுபட்ட 2 பேருமே வேதாலை மற்றும் மண்டபம் பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான பலூன் ரோந்து அந்த படகு மூலமா தான் இப்ப நடுக்கடல தேடிட்டு வர்றாங்க. இவங்க ஏற்கனவே, அதாவது கடத்தல கைது செய்யப்பட்ட 2 பேருமே வேதாலை பகுதியில் உள்ள ஒரு பிரபல கடத்தல் புள்ளிக்கு வந்து ஒரு கூலி ஆட்களா வேலை செஞ்சிருக்காவும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த கடத்தல் தங்கமே வேதாலயை சேர்ந்த ஒரு கடத்தல் புலிக்கு வந்த கொண்டு வரப்பட்டது, அங்கிருந்து மதுரை வழியாக சென்னைக்கு கொண்டு போக இருக்கிறதாகவும் இந்த விசாரணையில் தெரிய வருகிறது. திலகவதி, இலங்கையிலிருந்து இது போன்ற கடத்தல் தங்கம் கொண்டு வரப்படுவது, இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். இந்த வருடத்தில் இது 8வது முறை நடக்கிறது. அதாவது இந்த 2023ல இதுதான் முதல் முறைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 2022ல இதுவரைக்கும் சுமார் 90 கிலோவுக்கு மேல கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இருப்பினும் வந்து தனுஷ்கோடி மன்னார் வளைகுடா பகுதி மண்டபம் பகுதியில வந்து தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டு வர இந்திய கடலோர காவல்படை இந்த தடை, அதாவது கண்காணிப்பை மீறி இந்த மாதிரியான குற்றச்செயல்களில் ஈடுபடுறவங்க மேலேயே, அதாவது மெரெயின் போலீஸாக கடலோர காவல் போலீஸ் குழுமமும் தீவிரமான ரோந்து பணியில ஈடுபட்டு வர்றாங்க. ஆனா அந்த பகுதியில என்ன சொல்றாங்கன்னா, கடத்தல் வந்து முழுமையா கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில பொதுமக்களும் குற்றம் சுமத்திருக்காங்க. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி. ஆனந்தன், நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.